நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமனங்களுக்கான வயது வரம்பு தளர்த்தி அரசாணையானது வெளியிடப்பட்டுள்ளது. அதனை குறித்த முழுமையான தகவலைத்தான் நாம் காண இருக்கிறோம். இந்த அரசாணையானது 21/10/2023 அன்று வெளியிடப்பட்டுள்ளது. சோ இந்த அரசாணையினுடைய சிறப்புகள் என்ன? சோ இந்த அரசாணை வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உதவியாக இருக்கும், இது யாருக்காக போடப்பட்ட அரசாணை என்பதை குறித்த ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ நிறைய ஆசிரியர்கள் இந்த அரசாணை வந்த பிறகு எழுப்பக்கூடிய வினாக்களானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு இது பொருந்துமா, சோ அது மட்டும் இல்லாம இந்த அரசாணை வந்து பாத்தீங்கன்னா லைஃப் டைம் இருக்குமா அங்கிறதா நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி. சோ ஏற்கனவே நம்ம கொடுத்திருக்க வீடியோக்கள்லயே இதை குறித்து முழுமையான ஒரு தகவல் கொடுத்தாச்சு. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் போராட்டங்களின் பொழுது வந்து பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள செய்தி தான் வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது அரசாணையானது வெளியிடப்பட்டுள்ளது. சோ அதுதான் நம்மளுக்கான தகவல். சோ இந்த அரசாணை யாருக்கு கொடுத்திருக்கிறாங்க சொல்லி பார்க்கும் பொழுது, இடைநிலை ஆசிரியராக பணியாற்றக்கூடியவர்கள், அது மட்டும் இல்லாம பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றக்கூடியவர்களுக்கான அரசாணையாகத்தான் இது கொடுத்திருக்கிறாங்க. அப்ப முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுனா என்ன, அவங்களுக்கான அரசாணை என்ன, அவங்களுக்கான வயது வரம்பு என்ன? சோ அதை நம்ம பார்க்கும் பொழுது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் நியமனங்களுக்கான வயது வரம்பு என்ன, அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜா நம்ம பார்க்கலாம். ஆசிரியர் பணியிடத்திற்கான நேரடி நியமனத்திற்கான உச்சபட்ச வயதானது பொது பிரிவினர்களுக்கு 40 வயது, இதர பிரிவினருக்கு 45 வயது என்று என்ன செய்யப்பட்டது, நிர்ணயம் செய்யப்பட்டது. சோ அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு அறிவிக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா கொரோனா பீரியட் இருந்துச்சுங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விதியானது ஒரு முறை தளர்த்தி, சரிங்களா, ஆசிரியர் நேரடி நியமனத்திற்கான உச்ச வயது வரம்பு பொது பிரிவினர்களுக்கு 40 இருந்து 45, இதர பிரிவினர்களுக்கு 45 இருந்து 50 என்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை மட்டும் உயர்த்தி அரசாணையானது வெளியிடப்பட்டது. சோ இந்த அரசாணை எந்த காலத்துக்குள்ளனா 31/12/2022 வரை பள்ளி கல்வித்துறையின் கீழ் உள்ள ஆசிரியர் பணி நியமனத்தின் பொழுது இது பொருந்தும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன செஞ்சிருந்தாங்க, கொடுத்திருந்தாங்க. 1/1/2023, அதாவது 31/12/2022 முடிந்து அடுத்த நாள் 1/1/2023 இருந்து வயது வரம்பு என்னன்னா பொது பிரிவினருக்கு 42, இதர பிரிவினருக்கு 47 சொல்லி அரசாணையானது வெளியிட்டிருக்காங்க. சோ இதுதான் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஜி டீச்சர்ஸ்க்கான டீடைல்ஸ். உங்களுக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா வயது தளர்த்தி கொடுத்துட்டாங்க. சோ அது முடிந்து விட்டது. இனி அறிவிப்பு வருகின்ற பட்சத்துல உங்களுக்கான வயது வரம்பு ஓசியாக இருந்தீங்கன்னா பொது பிரிவுனா 42, இதர பிரிவுனா 47. சோ இதுதான் உங்களுக்கான ஏஜ். சோ இந்த ஏஜ் நம்மளுக்கு இருக்குதா, ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சலாம். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க, இடைநிலை ஆசிரியர், அது மட்டும் இல்லாம பட்டதாரி ஆசிரியர். சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யறாங்க, ஆசிரியர் நியமனத்தின் பொழுது வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யறாங்க, ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா 45 வயதுங்கிறத 50 வயதாக வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருந்தாங்க, உயர்த்தி வந்து பாத்தீங்கன்னா அரசாணையானது வெளியிட்டிருந்தாங்க. சோ அந்த அரசாணையை வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க, இப்பொழுது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு, சரிங்களா, 4/10/2023 அன்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்ட அறிக்கை எதுக்கு பார்க்கும்போது, பேராசிரியர் அன்புலகனார் வளாகத்துல பல்வேறு ஆசிரியர் சங்க அமைப்பினர் போராட்டம் நடத்தி வந்ததை தொடர்ந்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில வந்து பாத்தீங்கன்னா டிஇடி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் பணிக்காக காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு உச்ச வயது வரம்பு பொது பிரிவினருக்கு 53, இதர பிரிவினருக்கு 58 உயர்த்த முடிவு செய்துள்ளது. மேலும் பல்வேறு வழக்கு ஆசிரியர் தெரிவு சார்ந்து மாண்புமிகு உயர் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டு நிலுவையில் இருக்கிறது. ஆசிரியருடைய நியமனம் எப்படிங்கிறத சொல்லல. சோ அது வந்து பாத்தீங்கன்னா வழக்கு இருப்பதன் காரணமாக இப்ப வயது மட்டும்தான் என்ன செஞ்சிருக்காங்க, தளர்வு கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படிதான் பொது பிரிவினருக்கு 53 இதர பிரிவினருக்கு 58. சோ இதற்கு என்று வந்து பாத்தீங்கன்னா காலக்கெடு வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யல, கொடுக்கல. சோ இப்போ அடுத்து வரக்கூடிய தேர்வுகளுக்கு பொது பிரிவினருக்கு 53, இதர பிரிவினருக்கு 58, ஆனா ஒரே ஒரு முறை மட்டும் வயது வரம்பு தருத்தி. அப்ப எக்ஸாம் எப்ப வச்சாலும் சரி, இல்ல உங்களுக்கு இது டைரக்டா ரெக்ரூட்மெண்ட் பண்ணாலும் சரி, வயது வரம்பு இதுதான் ஒரு முறை மட்டும்ங்கிறத வந்து பாத்தீங்கன்னா தெள்ள தெளிவா இதுல என்ன செஞ்சிருக்காங்க,
கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ ஏற்கனவே பிஜி டீச்சர்ஸ்க்கு கொடுத்தது மாதிரி தான் ஒரு முறை உங்களுக்கு வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தளர்வு எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய அளவிற்கு இந்த அரசாணையானது ஏற்கனவே உள்ளது தான் அப்படியே நினைச்சிருக்காங்க. அதாவது பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய பேட்டியில் இருக்கக்கூடிய தகவலுக்கு இப்பொழுது அரசாணையானது நினைச்சிருக்காங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை தேர்வுக்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இனி வயதை குறித்த பிரச்சனைகளை இனி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ப்ரிப்பரேஷனில் இறங்குவது சால சிறந்ததாகும். இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.